அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சப்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூல்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். ஒட்டாது அதற்குள்ளே சுழன்று நின்று உன்னி ஒருவரை ஏறி இதுவே என்பான். மட்டாது அதனுக்குள் மயங்கி ஏங்கி மற்றும் ஒருவரை ஏறி இதுதான் என்பான். முட்டாது மூன்று வரை உண்ணி ஏறி மோனமாம் உன் மனையை இதுதான் என்பான். வட்டான ரவி கோடி வன்னி ஏறி மதி கோடி வரை கடந்தால் மார்க்கம்தானே. யோகசாதனம் பழகும்போது யோகிக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுவது என்னவோ வாடிக்கையான ஒன்றுதான். உண்மையான யோக தேடுதல் கொண்டிருப்பவன் தன்னுடைய பரிபூரண இலக்காகிய பராபரத்தை சென்றடையும் அந்த வினாடி வரையிலும் தான் எதையும் கண்டறிந்து விட்டதாக சொல்லிக்கொள்ளவே மாட்டான். சாமானியன், பெரிய அளவிற்கு யோகத்திலே புரிதல் இல்லாத ஒருவன் தான் யோகம் பயிலும் போது ஏற்படக்கூடிய சிறு சிறு அனுபவங்களை கூட ஏதோ மகத்தான சாதனையை தான் எட்டி பிடித்து விட்டதாக அகங்கரித்து கொண்டிருப்பான். யோக சாதனம் என்பது ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே முடிந்துவிடக்கூடியது அல்ல. அது மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. ஆதிச்சித்தன் என்று அறியப்பட்ட சிவபெருமானும் இன்னமும் யோகத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார். தான் எதையும் பெரிதாக அறிந்துவிட்டதாக அவர் சொல்லிவிடவே இல்லை. யோக சாதனம் பழகக்கூடியவருக்கு தன்னடக்கம் மிகவும் முக்கியம். திருவள்ளுவநாயனார் சொல்லுவதைப் போல பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று எந்த ஒரு உயர்ந்த நிலையை யோக சாதனத்திலே எட்டி பிடித்திருந்தாலும் கூட பணிவு என்பதை கைவிடாமல் இருப்பதுவே ஒரு யோகி அல்லது ஞானியின் சரியான பக்குவ நிலையாகும். யோக சாதனம் பழகும்போது 6 ஆதாரங்கள் என்பவை 6 வரைகள், 6 நிலைகள் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே குறித்திருந்தார்கள். ஒரு யோகி போதுமான புரிதல் இல்லாது யோகம் பழகும் போது மூலாதாரம் கடந்து முடித்த பிறகு யோகத்தை முழுமையாக வென்றுவிட்டதாக அவன் கருதுவான். ஒருவரை ஏறி இதுதான் நான் தேடி வந்த இடம், இந்த இடத்தை நான் அடைந்து விட்டேன், அவ்வளவுதான், என்னுடைய பயிற்சி முற்று பெற்று விட்டது என்று கருதுகிறான். அதன் பிறகு இல்லையே, இதில் ஏதோ தவறு இருக்கிறது, இன்னும் கொஞ்ச தூரம் செல்ல வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது என்று மறுவரையிலே ஏறுகிறான். அதன் பிறகு ஆகா வந்துவிட்டேன், இதுதான் நான் தேடி வந்த இடம் என்றும் கருதுகிறான். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து 3வது வரையிலே ஏறி இதுதான் நான் தேடி வந்த இடம் என்றும் கருதுகிறான். இப்படி ஒவ்வொரு வரையாக ஏற ஏற ஆன்ம பிரகாசம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு பிரகாசத்தை பார்த்த மாத்திரத்திலே தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டதாக ஒருவன் கருதிவிட்டான் என்றால் அடுத்த நிலையை நோக்கி அவன் நகராமல் அங்கேயே நின்று விடுவான். இதே கருத்துக்களையே காகபுஜண்டர் பெருமான் பெருநூல் காவியத்திலே சொல்லும் போது ஒரு வரை தாண்டி அடுத்த வரை செல்லும் போது எந்த காரணத்தை கொண்டும் அந்த வரையை பற்றிய ஆராய்ச்சியிலே இறங்கிவிடாதே என்று கூறுகிறார். அதாவது யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவருக்கு பலவிதமான சித்துக்கள் வரும். அந்த சித்துக்களின் மீது நாட்டம் கொண்டு அங்கேயே நின்றுவிடக்கூடாது. அதை கடந்து மேலும் அதீதமான நிலையை எட்டி பிடிப்பதற்கான பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கறந்து கொள்ளச் சொன்னாரே, அடுத்த வீட்டில் கால் வீக்கச் சொல்லவில்லை, உள்ளேதானே என்று காகபுஜண்டர் பெருமானும் சொல்லியிருந்தார். இப்படி பல நிலைகள் இருக்கின்றன. யோக சாதனம் பழகும்போது ஒவ்வொரு நிலையையும் பொறுமையாக கடந்தவன்தான் உண்மையான ஞானி என்று போகமாமுனிவர் இந்த பாடல் வாயிலாக குறிப்பிடுகிறார். கடந்து நின்ற காந்தி அவள் தனக்கு ஒவ்வாது, கண்கொள்ளா விண்கொள்ளா கரையும் கொள்ளா, படர்ந்து நின்ற உன் மனையை கண்டாயானால் பரம் அவள்தான், சிரம் அவள்தான், பார்த்தே உன்னு நிடந்து நின்ற நிற்குணத்தின் நிர்மலத்தி நித்தியமாம் போதத்தி பூரணத்தி, அடர்ந்து நின்ற அண்டத்தி அண்டசத்தி அதிதத்தி ஆயியாம் பறையாம் என்றே. பராபரம்
என்பது நிலைத்த சக்தி, பராபரை என்பது அதிலிருந்து வெளிப்பட்ட சுழலும் சக்தி. சிவம் என்பது நிலைத்த சக்தி. சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த சிவசக்தியாகிய வாயு என்பது சுழலும் சக்தி. அந்த சக்தியை சரியாக கண்டறிந்து சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியின் இருப்பிடத்தை யோக வல்லமையால் கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறிந்துவிட்டால் அந்த சக்தி என்பவள் நிர்குணத்தை கொண்டவள், நிர்மலமானவள், நித்தியமானவள், போதமானவள், பூரணமானவள், அண்டமானவள், அண்டத்தின் சக்தியானவள், அதீதத்தியாக இருந்தவள், ஆயி என்று அழைக்கப்படக்கூடிய பராபரை என்கிற சக்தியாக இருந்தவள் என்றெல்லாம் பலவாறாக சித்தர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய பராபரை என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவை ஒரு யோகி புரிந்து கொள்கிறான். தன்னுடைய யோக வல்லமையினால் மாத்திரமே இதை அறிய முடியும். இதை அறிவதற்கும் உத்தம குருமார்களுடைய ஆசியும் அவர்களுடைய அறிவுரையும் நிச்சயம் தேவைப்படுகிறது. அதீதத்தி சகலத்தையும் கடந்த மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவள் அன்னை பராசக்தியாக அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு. அவள் ஆயி பராபரை என்றும் புரிந்துகொள் என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். பறையினுடை அருளாலே மேலே செல்ல பரதுரியம் அற்ற வெளி சொல்லும் போச்சு, புறையினுடை மனம் போச்சு புத்தி போச்சு, புகுமாயம் மூவரையின் கீழே போச்சு, திரையின் இடை தில்லை அம்பலமும் போச்சு, சேர வெட்ட வெளியாக திறந்து போச்சு, நிறையின் நின்ற நிற்குணத்தின் நேர்மை போச்சு, நேர்மையெல்லாம் நினைவாக உன்னிப்பாரே. யோக சாதனத்தை தீவிரமாக ஒருவர் பழகி சுழுமணி கதவம் திறந்து சிரத்திற்குள்ளே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவை ஒடுங்கி ஜீவனை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு விட்டால் அந்த நிலையிலே இந்த உடல் குறித்தான இச்சைகள் முழுவதுமாக அற்றுப்போகும். இந்த உடலை பற்றிய எண்ணமும் இருக்காது, சிந்தனையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பரவெளியாகிய ஆகாயத்தை அடைந்தான போது மனம் இல்லாது போகிறது. மனதின் மற்ற பிரிவுகளாகிய புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இவையும் இல்லாது போகின்றன. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளை மனம் கடந்துவிட்டால் அதன் பிறகு இந்த உடல் சார்ந்த எண்ணங்கள் முழுவதுமாக அற்றுப்போய்விடும். தில்லை அம்பலம் என்று சொல்லப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பரவெளியாகிய ஆகாயத்திற்குள்ளே மனமானது நுழைந்த போது வெட்டவெளியின் தத்துவம் என்பது விளங்கி போகும். அந்த நிலையிலே குணங்களை எல்லாம் கடந்து நிர்குணனாக குண அதீதனாக அந்த யோகி மாறிப்போகிறார். இவை எல்லாவற்றையும் உன்னிப்பாக சுழுமுனையிலே கவனத்தை செலுத்தி பார்க்கும்போது ஒரு யோகிக்கு வாய்க்கும். பார் என்று ஆசை கொண்டால் வருமோ சொல்லு, பணிந்தவர்க்கு விட்ட குறையாலே எய்தும், போர் என்று மனம் குவித்து பிடித்தாயானால் பிடித்து மெல்ல வேறெல்லாம் என்றேல் இல்லை, கேர் என்று மனம் பிரிந்தால் கெட்டியாச்சு, கெடுத்த பெறும் தீமையினால் எருமை போச்சு, கார் என்று கடைத்தேற பசி ஒட்டாது, கர்க்கடக பாடானத்த கருவைப்பாரே. ஆசைப்பட்டு விட்டால் மாத்திரம் யோக சித்தி கிடைத்து விடுமா என்றால் கிடைக்காது. பாடுபட வேண்டும், பாடுபட்டு உழைக்க வேண்டும், யோக சாதனத்தை கடுமையாக முயன்று பழக வேண்டும். சித்தர் ஒருமக்களிடத்திலே சரணாகதி செய்து கொண்டு அவர்களிடத்திலே பணிவான இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி செய்வதும் விட்டகுறையினால்தான் வாய்க்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. முந்தைய பிறவிகளிலே நல்லதொரு யோக நிலையை எட்டியிருந்தவருக்கு இந்த பிறவியிலே சுலபமாக யோக சித்தி என்பது கிடைத்துவிடும். இந்த பிறவியிலேதான் புதிதாக ஒருவர் யோக பழக்கத்திற்குள்ளே வருகிறார் என்றால் அவர் சற்று சிரமப்படுவார். கடந்த பிறவிகளிலே எல்லாம் யோக பழக்கத்தை மேற்கொண்டிருந்து ஏதோ ஒரு காரணத்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியாமல் போயிருந்த ஒருவர் இந்த பிறவியிலே மிகவும் சுலபமாக அதை எட்டிப்பிடித்து விடுவார். மெல்ல மெல்ல மனம் சுழுமுனை மையத்திலே குவியும். அதன் பிறகு இருமை என்று சொல்லக்கூடிய தீமையை ஏற்படுத்தக்கூடிய பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும்.
கடைத்தேறுதல் என்று சொல்லக்கூடிய முத்தி மோட்சம் என்பதும் சித்தியாகிவிடும். மனம் இந்த உலகத்தோடு இணைந்திருந்து விஷயங்களிலே தன்னை இணைத்து கொண்டிருந்து வைத்திருந்த மனப்போராட்டம் மனப்பசி என்பது தீர்ந்து போய்விடும். அகங்காரம் என்று சொல்லக்கூடிய புலன்கள் வழி செல்லக்கூடிய மனம் இயக்கத்தை நிறுத்திவிட்ட காரணத்தால் மனம் உறுதிப்பட்டுவிடும். உறுதிப்பட்ட மனம் சிரத்தின் உள்ளே வேகமாக பயணம் செய்து ஜீவனை சென்றடையும். இவற்றையெல்லாம் அடைவதற்கு குருமார்களுடைய உதவியும் உபதேசமும் நிச்சயம் ஒரு யோகிக்கு தேவைப்படுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.